உலகமெல்லாம் தமிழ் உளவாக்கலும், உலகமெல்லாம் தமிழ் பெருமையை நிறச் செய்தலும், உலமெல்லாம் உறைந்து நிமிர்ந்து வாழ்ந்த அளவிலா அறிவு சேர் அமரர் தனிநாயகம் அடிகளாக்கே சமர்ப்பணம். வானகமும் வையகமும் வாழ்த்தி நிற்க, இவ்வகமும் வண்ண தமிழ் கொண்டு வாழ்த்தொழிகள் தூவி நிற்க, தனிநாயகம் அடிகளாக்கு நூற்றாண்டு விழாக்காணும் இன்றைய நாள். ஜெர்மன் தமிழ்ச்சங்க கவி நான், சந்தங்கள் சேரும் உலகத்தமிழ் தூதுவர் கவிதாங்கி வந்துள்ளேன். நூறாண்டு காலம் கடந்து போர் மனிதன் எண்ணம் மக்கள் மனதில் ஆறாக ஓடுகிறது. தமிழே உனக்கு தூதுவனானே, உண்மை தூதுவனாய் நான் உலகில் வலம் வந்ததனால் இறந்தும் நான் வாழ்கிறேன் என கத்தோலிக்க மதகுருவான ஓர் மனிதன் முத்திங்கள் ஏடு தந்த வித்தகன், தமிழாராய்ச்சி மாநாட்டுக்கு அடிபோலிய அறிஞன், அறிவாய் சாற்றும் வரிகள் அனைவர் உள்ளங்களிலும் ஆர்ப்பரித்திருக்க அவ்வடிவெள்ளி அழிக்க முடியாத அறிவின் பலகை, தனிநாயகம் அடிகளார் அவர்கள் ஆற்றிய பணிகளை ஆழப்பதிக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ் தாயை மனதில் இருத்தி முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக தமிழ் தூதுவர் சொல்வன்மை தொகுத்து சொல்லல், சொல்லும் வார்த்தையில் குற்றமின்மை, இடம் பொருள் ஏவல் அறிந்து சொல்லல், சொல்லும் தன்மையில் துணிவு, உயிருக்கு ஆபத்து எனும் போதும், உயிருக்கு ஆபத்து எனும் போதும் சொல்வதை அஞ்சாத நெஞ்சுடன் சொல்லல், இத்தனையும் கொண்டவரே புத்தியுள்ள தூதுவர், அவரே உத்தம தூதுவர். பிசிராந்தையார் தூதாய் அனுப்பியது கொக்கை, நலன் தூதாய் அனுப்பியது அன்னத்தை, சக்தி முத்துப்புலவர் தூதாய் அனுப்பியது நாரையை, சுந்தரர் தூதாய் அனுப்பியது இறைவனாரை. எமது தமிழ்த்தாயோ உலகத்தூதாக அனுப்பினால் தனிநாயகம் அடிகளார் அவர்களை, தனி நாயகம் அடிகளார் அவர்களை. அதனால் தான் தாயின் கரவரையில் இருந்த போதே தரையிறங்கி விட்டார் என நூற்றாண்டு விழாக்கள் உலகெங்கும் தடவுடலாக நடக்கின்றன. அடிகளால் வெள்ளை அங்கிக்குள் விதந்து கிடக்கும் தமிழர்களை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டாள் தமிழன்னை. அவர் வெள்ளை உள்ளத்தில் புகுந்தால் அடிகளாரோ 133 நூல்களை தமிழ்த்தாய்க்கு தாரை வார்த்தார், உலகெங்கும் தமிழ்மேசம் வீசை செய்தார். இன்றும் தமிழ்த்தாய் நவீனத்தை குலைத்து இளமையுடன் வாழ்கின்றாள். தமிழுக்கோர் சிறப்புண்டு, அதை முழுமனதுடன் கட்டிக்கொள்வார் தன்னுடன் கட்டுக்கோடும் தன்னை விட்டுச் செல்ல மனம் பொக்குக்கொள்ளா சித்தம் தரும். மாஞ்சுவை தேஞ்சுவை பலாச்சுவை தித்திக்கும் சுவைகள் அனைத்தையும் சேர்த்து தரும். அதனால் கத்தோலிக்க மத தூதுவர் உருமாறி உலக தமிழ் தூதுவராய் உலாவர தெவிட்டாத தளராத தீஞ்சுவையை சேர்த்து தந்தது இன்று கள்ள கள்ள குறையாத ஆராய்வு பொக்கிசங்களை கொட்டி தந்தது. அடிகளார் கற்றதோ ஆங்கிலம், மனம் பற்றியதோ தமிழ், தீந்தமிழின் சுவையதனை பருகத்திடம் கொண்ட இடம் புனித திரேசாமட பாடசாலை. தலைமை பதவி பெற அங்கு அவர் தலைமை கொண்டவா தமிழ் கல்வி. அதனால் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வரை அழைத்துச் சென்றால் தமிழ்த்தாய் சங்க இலக்கியத்தை ஆய்வு செய்ய தூண்டினால் முதுமாணி பட்டத்தை முடிசூட்டி விட்டாள். தனிந்ததா தாகம் கத்தோலிக்க மத சேவை செய்ய கற்ற மொழிகளாம் மலாய், ஆங்கிலம், லத்தீன், இத்தாலியம், இப்ரு, பிரெஞ்சு, போர்த்துகீசம், ருஷியம், கிரேக்கம், ஸ்பானியம், சிங்களம், தமிழ், ஜெர்மனி. சொல்வதற்கே மூச்சு வாங்கும் இத்தனை மொழிகளையும் கற்ற பன்மொழி புலிமையால் வெல்லமையால் சொல் திறனால் அத்தனை நாடுகளிலும் அத்தனை மொழிகளிலும் அற்புத தகவல்களை தேடி தேடி தொகுத்து ரெஃபரன்ஸ் கைட் டு தமிழ் ஸ்டடீஸ் என்னும் நூலாக தமிழுக்கு தாரை வார்த்தார். ஆங்கில நூல் தமிழுக்கு தாரை வார்ப்பதா? அகலக் கண்கொண்டு நீங்கள் அனுப்பும் கேள்விக்கணைகள் அறியாதவள் நான் இல்லை. சீர்பெற்ற தமிழின் சிறப்பதனை தமிழர்க்கே உணர்த்தி சிரித்திருப்பதனால் பயனென்ன கண்டீர்? வண்ணத்தமிழ், வளர்ச்சி பெற்ற தமிழ், இன்று செம்மொழியாய் அந்தஸ்து பெற்ற தமிழ், 22 நூற்றாண்டின் முன்னும் இலக்கண இலக்கிய சிறப்பு பெற்ற தமிழ்,
விஞ்ஞான நிகழ்வுகளை விஞ்சிடும் தமிழறிவால் வியத்து வியத்தகு இலக்கியங்கள் புகுத்திய தமிழ். இச்சிறப்பெல்லாம் தனிச்சிறப்பாய் பெற்ற தமிழ் பற்றி மாற்றுலகம் கைதட்டி வாழ்த்த வேண்டும். வேற்றுமொழி மக்கள் எல்லாம் வியந்து நிற்க வேண்டும். அதற்கு அவரவர் மொழிகளில் எடுத்துரைத்தல் வேண்டும் என பொதுமொழி ஆங்கிலத்தில் புரிய செய்தார். தூது செல்வார், செய்தி கொண்டு செல்வார். மீண்டு வர வேளை அங்கிருந்து நற்செய்தி கொண்டு வருவார். தனிநாயகம் அடிகளார் ஜப்பான், சிலி, பெரு, மெக்சிகோ, நியூசிலாந்து, எக்வடோ, ஐக்கிய அமெரிக்காவிற்கு தமிழ் தூது சென்றார். அங்குள்ள தமிழேடுகள் அச்சு நூல்கள் மீட்டு கொண்டு வந்தார். தமிழ் தூதுவனாய் தலைநிமிர்ந்து நின்றார். மதத்தை நேசித்திருந்தால், மத சேவை செய்திருந்தால் மதமே உலக நாடுகளில் கோலோச்சி இருக்கும். மதத்தை மட்டுமன்றி தமிழ் மொழியையும் மூச்சாக கொண்ட சமய சமரச சாகரமே. தேவார ஆழ்வார்கள் பாடல்களில் பக்தி சுவையை பலரறிய எடுத்து கூறிய பண்பாட்டு காவலனே, ஒழுகா புகழ் கொண்ட ஒப்பற்ற தூதுவனே. தாய்லாந்து மன்னருக்கு முடிசூட்டு விழா சென்றதோ அழைப்பு ஏற்று அங்கு தெளிந்ததோ தமிழின் தூது. மணிவாசகர் திருவாசக பாடல்கள் தாய்லாந்து மொழியில் பாடியதை கேட்டு இன்புற்று தமிழகத்திற்கும் தாய்லாந்திற்கும் உள்ள தொடர்பை எழுதி வெளிப்படுத்தினீர். தமிழே வியந்தது உமை பார்த்து, தகுதி தேடி தேடி தந்துவிடுவோம் சேவை பார்த்து. ஆராய்வு சுழற்சியால் நீவீர் ஆற்றிவிட்ட சேவையதின் மகிழ்ச்சியால் உமக்கு பிறந்த போது இட்ட பெயரை தமிழினம் விட்டுவிட்டு தனிநாயகம் அடிவளார் என நீவீர் இட்ட பெயரை இன்று நிலைநாட்டி விட்டது. இன்னும் சில காலம் நீவீர் வாழ்ந்திருந்தால் ஜெர்மன் மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பை தொட்டு காட்டியிருப்பீர். ஆனால் யாராய் இருந்தாலும் யாவரும் காலங்கை பொம்மைகளே. அதனால் எதிர்வரும் தலைமுறைக்கு அப்பொறுப்பை விட்டுவிட்டீர். தமிழர் கடமையினும் உள்ளதென வழியில் காட்டிவிட்டீர். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் ஆராய்ச்சி, நிலைக்க சேவியர் தனி நாயகம் அடிகளார் புகழ். நன்றி, வணக்கம்.